ஹாய் கைஸ், வெல்கம் டு வி ஷோ இன்ஃபோ. டொமேட்டோ இல்லாமல் குருமா செய்யலாம் எப்படின்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. தக்காளி இல்லாமல் ஒரு குருமா ரெடி பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. ஒரு ஹாஃப் கப்பு தேங்காய், ஒரு டீஸ்பூன் முந்திரி பருப்பு, ரெண்டு பல் பூண்டு, நாலு கிராம்பு, ஹாஃப் ஸ்பூன் சோம்பு, ஒரு இன்ச்சு இஞ்சி, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, சின்ன சைஸ் வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கணுங்க. பாருங்கள், பொட்டுக்கடலை இந்த அளவுக்கு சேர்த்திக்கணும். நீங்கள் முந்திரி பருப்பு மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பொட்டுக்கடலை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான். நான் ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துறேங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கணுங்க. பாருங்கள், குருமாக்கு நம்ம இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கணும். அப்புறம் குருமாக்கு அரைச்சி, இதில் மிக்சி கழுவுன தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியிலையே நான் வந்து சின்ன பெரிய நெல்லிக்காய் அளவு புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். குருமாவுக்கு ஏதாவது ஒரு புளிப்பு சேர்த்தனும் பார்த்தீங்களா, தக்காளி வேணான்னு சொன்னேன், அதுக்கு பதில் புளியை தாங்க சேர்க்க போகிறோம். பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற்றி கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேங்க. இப்போ குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, இப்போ கடுகு சேர்த்திக்கிறேங்க. பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய்ன்னு நான் எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க, ஏன்னா நான் அரைக்கும் போதே சேர்த்துட்டேன், அதனால் இப்போ அதெல்லாம் சேர்க்கலைங்க. ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஓரளவுக்கு இது நல்லா வதங்கட்டுங்க, அப்போ தான் நம்மளோட தக்காளி இல்லாத குருமா, இன்ஸ்டன்ட் குருமா செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. ஓரளவுக்கு வதங்கணுங்க, வதங்க வதங்க தான் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் ஆனியன் மட்டுமே இருந்தால் இது செஞ்சிடலாங்க, தக்காளி கூட தேவையில்லைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சுலபமான ஈஸியான குருமா ரெசிபிங்க. ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சு விழுத இதில் சேர்த்திக்கலாங்க. குருமாக்கு அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை இப்போ சேர்த்திக்கலாம். உப்பு, காரம், மசாலா எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ எது பற்றிலையோ அதை இப்போ சேர்த்திக்கலாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸி கழுவுன தண்ணி, அப்புறம் அந்த புளி தண்ணி எல்லாம் வச்சுருக்கோம். இது நல்லா இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதையும் சேர்த்து கொதிக்க விடலாங்க. பாருங்கள், இதோட பச்சை வாசனை போயிடுச்சு, இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை இது கூட சேர்த்திக்கலாங்க. நல்லா புளி தண்ணியை சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க, அப்போ தான் புளியோட பச்சை வாசனை போகும். நம்மளோட குருமா தண்ணியாக வேணுமா திக்காக வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை சேர்த்திக்கலாங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நம்ம குருமா கொதித்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. அப்போ தான் அந்த புளியோட பச்சை வாசனை போகும். நம்ம சேர்த்த சிவப்பு மிளகாய் காரம் மட்டும்தாங்க கொடுக்கும். சிவப்பு மிளகாய்த்தூள் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. இது உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க, இல்லாட்டி அந்த சிவப்பு மிளகாய்த்தூள் மட்டுமே போதுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க, நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், நம்மளோட குருமா சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளோட சிம்பிள் குருமா, தக்காளி இல்லாத குருமா சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் போட்ட ஆனியன் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கலாங்க. இது கூட ஆனியன் மட்டும்தான் போட்டு செய்யணுமான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது சேர்த்திக்கலாம். காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, இந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிக்குமோ அது சேர்த்து செஞ்சுக்கலாங்க. எதுவுமே இல்லைனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.